பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 27-30 வரை. இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் நம்புகிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்கள் கண்கள் திறந்தன. கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்க நீர் எங்களோடு பிரசன்னமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா தகப்பனே, உமை தேடி அதிகாலையில் நாங்கள் தேடக்கூடிய வேளையிலே உம்மை நாங்கள் கண்டடைகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். சுவாமி, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். உம்மை நாங்கள் தேடக்கூடிய வேளையிலே நீர் எங்களை கைவிடாதபடி எங்களை தாங்கிக் கொண்டு இருக்கின்றீர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நம்புகிறோம். அப்பா, எங்களுடைய நம்பிக்கையின்படி நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு உம்மை துதிக்கிறோம். அப்பா தந்தையே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதத்தின் நடுவில் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் நீரே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றீர், நீர் எங்களை சந்திக்கின்றீர். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்பி இருக்கின்றோம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் நாங்கள் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவரே பார்வையற்றோர்களை நீர் தொட்டு குணமாக்கினீரே, அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் உம்மை நோக்கி தாவீதின் மகனே எங்கள் மீது இறங்கும் என்று உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து முடித்தவர் இந்த நாளிலும் அதிகாலையிலே நாங்கள் உமை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பாம், உமை நோக்கி நாங்கள் கூக்குரல் இடுகின்றோம். அப்பாம், எங்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் ஏற்ப எங்களை தண்டித்து விடாதபடி நீர் எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களை செய்திட வேண்டுமா உமை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பாம், எங்களுடைய படிப்பு காரியங்களில் ஒரு அற்புதம் தேவைப்படுகின்றது, வேலை காரியங்களில் அற்புதம் தேவைப்படுகிறது, திருமண காரியங்களில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் வர ஒரு அற்புதம் தேவை, குடும்பத்தில் அமைதி கடந்து வர ஒரு அற்புதம் தேவையாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். தகப்பனே, உமது ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவீராக. எங்களுக்குள் இருக்கக்கூடிய அவிவிசுவாசத்தை எடுத்துவிட்டு விசுவாசத்தின் ஆவியங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய வேளையிலெல்லாம் உமது கல்வாரி பாதத்தில் கடந்து வந்து உமது கல்வாரியில் திருமுகத்தை நாங்கள் கவனிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உள்ளம் உடைந்து போகின்றது சுவாமி. ஏனென்றால் பாவமே அறியாத நீர் எங்களுக்காக பாவமானீர், சாபமே அறியாத நீர் எங்களுக்காக சாபமானீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், ஆண்டவரே எங்களுக்காக உடைக்கப்பட்டீர். அதன் மூலம் தக இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் அமைதியும் வருகின்றது. நீர் எங்களுக்காக மரிக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். தகப்பனே, 2 கொரிந்தியர் 13:5 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எவற்றையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ அவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றும், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்றும் உங்களை நீங்கள் சோதித்த
நினைத்து பாருங்கள் என்றும் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பாம். ஆம் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றோம். உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே சில நேரங்களில் காரியங்கள் நடக்கவில்லை என்றால் நாங்கள் மற்றவர்களை தேடி செல்லுகின்றோம், மற்றவர்களை நாடி செல்லுகின்றோம். அதனால் எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் விட்டு விடுகின்றோம், உம்மை தேடுவதை விட்டு விடுகின்றோம், உம்மை நோக்கி வருவதை நாங்கள் விட்டு விடுகின்றோம். இப்படிப்பட்ட விசுவாச குறைவை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீர் எடுத்து மாற்றிடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, எங்களிடம் விசுவாச குறைவு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் உமது சீடர்களாகிய முதன்மை சீடராய் இருந்த பேதுருவை நோக்கி சொன்னீரேன், உம்முடைய விசுவாசம் குறைந்து போய்விடாதபடி தந்தையிடம் நான் ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் குறைந்து போய்விடாதபடி எங்களுக்காக தந்தையினுடைய வலப்புறத்தில் இருந்து தினம் தினமும் நீர் பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களுடைய கண்களை நீர் திறந்திடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை திறந்து ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீரே பெரியவராய் இருக்கின்றீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்தால் போதும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் இணைச்சட்டம் 9:3 நாங்கள் வாசிக்கின்றோமே, சுட்டெரிக்கும் நெருப்பை போன்றும் உங்களை வழிநடத்தி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சுட்டெரிக்கும் நெருப்பாய் நீர் எரித்து போடுகின்றீர். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை நீர் எரித்து போடுகின்றீர் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனையில் வரக்கூடிய சோதனைகளை நெருப்பில் நீர் எரித்து போடுகின்றீர். எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீர் எரித்து போட்டு எங்களுக்கு சமாதானத்தையும் அமைதியும் தருகின்றீர். எங்களை தேடி வருகிறவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பலத்தை கொடுக்கின்றீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து உமது பாதம் தொட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கல்வாரி பாதத்தின் அடியிலே அன்னை மரியாளும் மகதல மரியாளும் புனித யோவானும் நின்றது போல நாங்கள் உம்மை தேடி வந்து நிற்கிறோம் அப்பா. ஒரே குடும்பமாய் எங்களுடைய கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடும் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்திடுவீராக. எங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக ஆண்டவரே. பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் சுட்டெரிக்கும் நெருப்பாய் எங்களை விட்டு கடந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இவ்வளவு ஆண்டுகளாக நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இந்த புதிய நாளையும் காண நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர். எங்களுடைய பிள்ளைகளையும் தலைமுறையும் சந்திக்க நீர் எங்களுக்கும் எங்கள் மேல் கிருபையாய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் தகப்பனே. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நீர் எங்களை தண்டிக்க நினைத்தால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, எங்களால் வாழ்ந்திருக்க முடியாது, எங்களுடைய ஆத்மா அழிந்து போயிருக்கும் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்கள் மீது கவலை கொண்டு இருக்கிறபடியினால் நீர் எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகவும் சந்தோஷமாய் இருப்பதற்காகவும் அக்னியாய் கடந்து வந்து எங்களை அரவணைத்துக் கொண்டு இருக்கிறவரே உமை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வாழ்நாள் எல்லாம் உமை நோக்கி இருக்கவும் ஆண்டவரே உமை நோக்கி ஜெபிக்கவும் உமது உதவியும் நாடக்கூடிய குடும்பமாய் எங்களுடைய குடும்பம் இருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களை கைவிடாதபடி நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே. உமை நோக்கி குரல் நிடக்கூடிய நேரத்தில் எல்லாம் எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் தந்தையே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளில் யாரும் பாவத்தில் விழுந்து விடாதபடி உமது வல்லமையான தூதர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் மீது மனம் இறங்கும், குடும்பத்தின் மீது மனம் இறங்கும், கணவர் மீது மனம் இறங்கும், பிள்ளைகள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, மனைவியின் மீது மனம் இறங்கும், தாய் தந்தையின் மீது மனம் இறங்கி வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்திரலும்,
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலொற்ப தாயே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய காரியங்களிலும் குடும்ப காரியங்களிலும் இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. உமது மகனிடம் பரிந்து பேசி எங்களுடைய குடும்பம் ஒரு திரு குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டுமாய் நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.